என் உயிரினு மேலான இனமான குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாம் ஏற்கனவே ஆவலோடு எதிர்பார்த்த பிக் லான்ச்சிங் வந்து ஜூலை 5, 2024 காலையில் 6 மணிக்கு உலகெங்கிலும் லான்ச் ஆகிருக்கு. அது ஏற்கனவே என்னுடைய முகநூலில் உங்கள் குரூப்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக தேதி நேரத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு சில நாட்களில் 1000000 பேர் கொண்ட ஃபேமிலியாக இது மாறப்போகுது. ஏன்னா உலகெங்கெங்கோ 186 நாடுகளில் இன்றைக்கி லான்ச்சிங். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு நிமிஷம் பாருங்கள், 6:01 நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் முதல் நாள். அப்போ இதுக்கப்புறம் வந்து அபாரமான வளர்ச்சி இருக்க போகுதுங்கிறது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோல்டர்ஸ் அந்த டிரான்சாக்ஷனை பார்த்து பிஎஸ்சி ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது யாரும் ஒளிஞ்சு மறைஞ்சி செய்ய வேண்டிய வேலை இல்லை. ரெண்டாவது வந்து இது முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு. அதை அட்மினை பார்க்கணும், கம்பெனிக்கு பணம் கட்டணும், அந்த லீடர்கிட்ட கொடுக்கணும், இந்த அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டைரெக்டாக டீசென்ட்ரலைஸ்டு, டைரெக்டாக வித்துட்டா ஆனாலும் சரி, டெபாசிட் ஆனாலும் சரி, எக்ஸ்சேஞ்சில் பண்ணிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் பண்ண முடியும். அங்கேயே உடனே சேல் பண்ணிக்கலாம், உடனே வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டு, இன்டர்நேஷ்னல் கான்செப்ட்டு. நாம் ஏற்கனவே நம்ம உறவுகளுக்கு சொன்னது தான், இந்த மாதிரி உலகம் பூரா ஒரு நாள் நம்ம இந்த கிரிப்டோ மூலமாக போக வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேங்க. இப்போ லிங்க் வந்திருக்கு பாருங்கள், இந்த லிங்க்கை இதை மாதிரி உங்களுக்கும் குரூப்பில் லிங்க் வரும். இப்போ இந்த லிங்க்கை தொடுறேன். யூசர் நேம் கேட்குது ஃபஸ்ட்டு. யூசர் நேம் வஜ்ராராம் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு முதல் நிறைய ஐடி போடணும் இல்லையா, ஸோ அதனால் வஜ்ராராம் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு என்ன யூசர் நேம் பிடிச்சிருக்கோ அதை போட்டுருங்க. இமெயில் வஜ்ராமட் சேர்மன் அட் ஜிமெயில் .com. இமெயில் கொடுத்தாச்சு. அடுத்து பாஸ்வேர்டு கேட்குது. ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, நம்பர்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டை பத்திரமாக எழுதி வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடுங்கிறதுல அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் கோடு வந்துருச்சு. அதை நம்ம ஒன்றும் டச் பண்ண வேண்டியதில்லை. அது கிரிப்டோ பேஸ்லேயே வந்துருச்சு. ஏன்னா இது எல்லாமே பிளாக் செயின் டீசென்ட்ரலைஸ்டுங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கிரிப்டோ அட்ரஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கேப்சா வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க இந்த கேப்சா வந்து. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 × 3 = என்னென்னு கேட்டிருக்கு. 5 × 3 = 5, 3 = 5, 3 = 15. உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கேப்சா வரும், அதை பார்த்துக்கோங்க. ஐ ஹாவ் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஓகே, கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும். இதில் எல்லா இழந்த பெயர், புகழ், அந்தஸ்து, பணம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் கடவுளே. ரெஜிஸ்டர். ஓ, ஓடிபி வருது. ஓடிபி பார்க்கணுமா? ஓடிபி வந்துருச்சுங்க. உங்களுக்கும் அதேமாரி இமெயிலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி டைப் பண்ணிவிட்டு சப்மிட். ஓகே, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, எனக்கும் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நன்றி உறவுகளே, வாழ்த்துக்கள்.